ஜமீன் கோட்டை வந்தாச்சு, இறங்குங்க. நாம என்ன ஜமீன் கோட்டைக்கு தானே போறோம், சாகவா போறோம்? உயிர் மேல் ஆசை உள்ளவர்கள் இந்த பக்கம் செல்லவும், உயிர் மேல் ஆசை இல்லாதவர்கள் ஜமீன் கோட்டைக்கு செல்லவும். உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? ஜமீன் கோட்டைக்குள்ள போய் எவனு செத்து ஒளிஞ்ச கூடாங்கிறதுக்காகத்தான் என்ன இங்க காவலுக்கு போட்டிருக்காங்க. அது உனக்கு பௌர்ணமி. இந்த பாரு பத்திரிகைக்காரர்களே உள்ள விடல. பொண்ணு
வாங்க நீங்க எப்படி நீங்க மட்டும் உள்ள போய் திரும்ப வந்துட்டீங்க ஆம்பளங்களே பயந்துட்டு கிடக்குறோம் சொல்லுங்க யார் நீங்க கரெக்ட் போன வாரம் பத்திரிகையில படிச்சேன் பூர்வ ஜென்ம ஞாபகம் வந்துருச்சுன்னு சொன்னாங்களே அவங்க தானே நீங்க சொல்லுங்க என்ன பாத்தீங்க என்ன ஞாபகம் வந்துச்சு என்ன பேசவே மாட்டேங்கறீங்க சொன்னா தல ஒடிச்சு போற ரகசியமா ஆமா இது தேவ ரகசியம் எங்க இத தெச்சிட்டு போயிரங்க அட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் கொஞ்சம் வெளிய போறியா நீ என்னங்க நான் உங்க பொண்டாட்டிங்க அட எனக்கு நல்லா தெரியும் டி வெளியில போடி நீ ஏ கலவி காதுல என்ன வச்சிருக்க உனக்கு தனியா சொல்லுமா முதல்ல வெளிய போ பெருக்குறதா அப்புறம் வச்சுக்கலாம் வெளிய போ முதல்ல நீ இங்க தான் நிக்கணுமா கொஞ்சம் தள்ளி போங்க போங்க கடவுளே அப்பப்ப கூடி அப்படி என்னதான் ரகசியம் பேசுவாங்களோ இதுதான் ஜமீன் கோட்டை இந்த ஏரியாவுல இருக்கிற ஜனங்க பூரா இதோட பேரை கேட்டாலே நடுங்குவாங்க ஒரு காலத்துல ஓஹோனி இருந்த ஜமீனுக்கு சொந்தமான அந்த கால கெஸ்ட் ஹவுஸ் அத சுத்தி மேற்கே கருவாப்பட்டி கிழக்கே நாகலாபுரம் வடக்கே அம்மனூர் ஏறத்தாழ 300 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ராஜ குடும்பத்துல ஏதோ ஒரு பயங்கரமான சம்பவம் நடந்திருக்கு அதுல ஒரே நாள்ல அந்த குடும்பத்துல உள்ள அத்தனை பேரும் பாரிசே இல்லாம அழிஞ்சு போயிட்டாங்க அது ஏன் எதுக்கு இன்னமும் புரியாத மர்மமாவே இருந்துட்டு இருக்கு ஒரு ஆராய்ச்சியில சொல்றாங்க வாரிசுக்காக அடிச்சுக்கிட்டு செத்துட்டாங்கன்னு ஆனா ஒரு தரப்புல சொல்றாங்க அந்த வாரிசுல இருந்து வந்த ஒருத்தன் சாகா வரத்துக்காக சைத்தானை நோக்கி தவம் இருந்து அழிஞ்சிட்டாங்க ஆனா அவனோட இதயம் மட்டும் இன்னமும் அழியாம அந்த கோட்டைக்கு கீழே இருக்கிற பாதாளத்துல புதஞ்சு கிடக்குன்னு சொல்றாங்க துப்பறியும் நாவல் மாதிரி ஆளாளுக்கு ஒரு கதை சொல்றாங்க இந்த கதையெல்லாம் உண்மையோ இல்லையோ இந்த பாலடைஞ்ச கோட்டைக்கு கீழே கோடி கோடி மதிப்புள்ள புதைப்பொருள்கள் மறைஞ்சு கிடக்குங்கிறது மட்டும் உண்மை அதை தேடி நம்மள மாதிரி ஆராய்ச்சியாளர்கள் எல்லாம் மாறு வேஷத்துல கோஷ்டி கோஷ்டியா சுத்திட்டு இருக்காங்கன்றது சத்தியமான உண்மை நாம பத்திரிக்கையாளர் வேஷத்துல போனோம் அந்த பொண்ணும் கவனும் பூர்வ ஜென்ம செட்டப்ல அலையறாங்கன்னு நினைக்கிறேன் எது எப்படியோ நம்ம ஆராய்ச்சியில பைனல் முடிவுக்கு வந்து அந்த புதைபொருளை கண்டுபிடிக்கிறதுக்கான மூலத்தை கண்டுபிடிச்சிட்டேன் அந்த காலத்துல அந்த ஜமீன் குடும்பத்தை தன் பிடியில வச்சிருந்த மறுவாக்கணி என்கிற பெண் ராஜரிஷி வாழ்ந்த இடத்த ஆராய்ச்சி மூலம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அது கருவாப்பட்டியில இங்க இருக்கு அந்த இடம் இப்ப ஒரு கிழவங்கிட்ட இருக்கு அதுக்கு 1500 ரூபாய் விலை பேசிருக்கேன் அந்த இடத்த தோண்டி பார்த்தா நிச்சயமா அந்த புதையலுக்கு போறதுக்கான வழி கிடைக்கும் வர்ற மாசம் 11ஆம் தேதி நல்ல நாள் அன்னைக்கு நாம அதை தோண்ட ஆரம்பிக்கிறோம் கோடி கோடி கோடீஸ்வரனா ஆகுறோம் இதுக்காக நிறைய பேர் அலைஞ்சிட்டு இருக்காங்க அதனால இந்த விஷயத்தை யாருக்கும் தெரியாம மிக மிக ரகசியமா வச்சிருக்கணும் அப்புறம் பாப்போம் ஓகே see you then bye best of luck see you நீ போய் தைமா நீ போய் பேருக்கு இந்த குப்பைய கொண்டு வெளியில கொட்டிட்டு வந்துறேன் தாயே சீக்கிரம் வந்துரு கிடைச்சிருச்சா நம்ம ரெண்டு பேரும் ரோஹிணி நட்சத்திரம் கடகள் அகந்த பிறந்தவங்க நம்ம கையில சிக்காம இருக்குமா சீக்கிரம் கார்ல ஏரியா ஆராய்ச்சி மூலம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அது கருவாப்பட்டியில இங்க இருக்கு அந்த இடம் இப்ப ஒரு கிழவங்கிட்ட இருக்கு அதுக்கு 1500 ரூபாய் விலை பேசிருக்கேன் அந்த இடத்த தோண்டி பார்த்தா நிச்சயமா அந்த புதையலுக்கு போறதுக்கான வழி கிடைக்கும் வர்ற மாசம் 11ஆம் தேதி நல்ல நாள் அன்னைக்கு நாம அதை தோண்ட ஆரம்பிக்கிறோம் இல்ல அதுக்கு முன்னாடியே கிழவங்கிட்ட நாம சில்லறையை கொடுத்து அமுக்குறோம் 1ஆம் தேதி தோண்ட ஆரம்பிச்சிடறான்
ரெண்டு நாள் அங்க எங்கன்னு ஒரு இடம் விடாம குத்திட்டு இருக்கோம். பொண்ணு கிடைக்கலையே ஐயா. இன்னும் கொஞ்சம் குத்துனா தண்ணியே வந்துரும் போல இருக்கு. எடு கொண்டல வாடா. போட்ட பணம்லாம் உண்டியல் தானா? போயா. பிரகாஷ் பெரிய புதவல் ஆராய்ச்சி அவர் சொன்ன கடையில இருக்கும். எப்படி மிஸ் ஆகும்? யோ சோனியா. அடியோ வள்ளியம்மா உன் பேச்ச கேட்டிருந்தா என்ன ஆயிருக்குண்டே? அடியோ அடியோ வள்ளியம்மா ஏன் கொண்டாட்டீங்க? காலையில் உங்க வேலைக்கு வந்தனா பூனை குறுக்க போச்சு. சகுனம் சரியில்லை, நீ வேலைக்கு போகாதயான்னு சொல்லிட்டா. அப்படி அவ பேச்ச கேட்டிருந்தன்னு வச்சுங்க, இங்க பள்ளம் தோண்டி இருப்பனா, இந்த புதையில பாத்திருப்பனா, இந்த புதையில தான் பங்கு கேட்டிருப்பனுங்களா? ஐயோ இவனும் பங்கு கேக்குறானே. ஆமா, நிலத்துக்கு அடியில இருக்கிறதெல்லாம் கவர்மெண்ட்டுக்கு தானே சொந்தம். நீங்க பங்கு குடுக்கறேன்னு வச்சுங்க, நான் கவர்மெண்ட் கிட்ட சொல்லி போடுவேன். அதனால பங்கு குடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். வள்ளியம்மா போடுறேன், எங்கேயாச்சும் உயர போறான். கமான் இந்த சந்தோஷமான சமாச்சாரத்தை என் பொண்டாட்டி சொல்லிட்டு வந்துடுறேன். அதுக்கு முன்னாடி பங்க பத்தி பேசணும் இல்ல? அதுவும் சரிதான் பார்ட்னர், பங்க சொல்லிடுங்க. ஆமா, காதல பூனை குறுக்க போகும்போது உன் பொண்டாட்டி என்ன சொன்னா? கெட்ட சகனம் சொன்னா. உண்மையிலே உனக்கு கெட்ட சகனம் தான். சிக்னல் கொடுக்கிறது இந்தாங்க லெட்டர். கனவு கழிச்சிட்டேமா, பிந்து கோஷ புரட்டி புரட்டி ஒரு வழி பண்ணிக்கிட்டு இருந்தமா. எனது நீங்களும் பிந்து கோஷமா? அவங்க சைஸ் என்ன, உங்க சைஸ் என்ன? அவங்க முழங்கால கூட நீங்க வரமாட்டீங்க. அவங்களோட கனவா இது? என்ன பலூன்? பெரிய பலூன். இது என்ன ஊசி? சின்ன ஊசி. இப்ப பாரு, சின்ன ஊசி வேலை பாத்தியா? ஐயோ அந்த முழிச்சிர போது என்ன பண்ண போறாரோ? அது என்ன அந்த அளவுக்கு ஐடியா? இன்னைக்கு உங்க ரூட்ட புடிச்சறேன். சல்லி பி சனம்பா. என்னன்னே வீசி தொலைது, முதல்ல பல்ல விளக்குங்க. மவனே கையில மாட்டுன, இன்னைக்கு انا சாலட்ட பி சையா வைக்கறேன். சீக்கிரம்னே, அவர்கிட்ட நிறைய பேச வேண்டியது இருக்கு. மாடசாமி அவசரப்படாத, சைலண்டா ஃபாலோ பண்ணி விஷயத்தை புடிச்சிரு. அண்ணே சீக்கிரம்னே. புரியவே மாட்டேங்குது. பல்லு வலிக்கு பத்து நாள் ஆச்சு, ஒரே ரத்தம். அதுல எலி செத்து கிடக்கு, பிளாக் மால் வந்துருக்கு. ஏமா துண்டு கூடு, பட்டம் போட்ட துண்டு இல்லையே, அது அங்க இல்ல கிடக்கு. அதுல நாய் அசிங்கம் பண்ணி வச்சிருக்கு, அடைச்சு போட்டேன். சூப்பர். இங்க பாருங்க, யாரோ ஒருத்த இப்படிதான் ஜனங்கள் இடுப்புல கை வச்சுட்டு வச்சுட்டு போறா. அப்படியா? சும்மா இரு, தண்டனை நாமளே கொடுக்கலாம். அந்த அரவை கடலோரம் ஒரு அழகை கண்டேனே. நான் இப்ப என்ன அசிப்பினி? வெரி குட்.
இந்தவாட்டி மாட்ட மாட்டேன் டி சாலி திக்கலியா புள்ளிக்கு மாக்கி சல்லாவுக்கு புகட்டூக்கு என்ன தெளிவா இவ்வளவு ரேட்டு சீக்கிரம் கொண்டாயா ஃபிட்டிங் சார்ஜ் ஃபிட்டிங் சார்ஜா ஒண்ணும் தெரியாத பப்பா உங்களை ரெண்டு பேரும் ஜாயின் பண்ற இல்லையா அதுக்கு ஊழிய ஒரே இடவா போச்சு இது வரைக்கும் உனக்கு 4540 ரூபாய் கொடுத்துருக்க இந்தாயா இந்த யோ எங்க வச்சிருக்க ரகசியாரு இதான் புடியா இதுன்னா ரெண்டாவது லெட்டரு யோ புரியா இன்னில இருந்து உனக்கு வருமானம் வருது 20 ரூபாய் 10 காசு யோ என்ன இது ஒண்ணு இல்ல மாப்பிள்ள இது நம்ம மேட்டர் வேலைக்கார பொண்ணுகிட்ட இந்த லெட்டர் கொடுத்துருங்க அதுக்கு தான் ஃபிட்டிங் சார்ஜ் 20 ரூபாய் 10 காசு என்னடா விளையாறியா தோப்பறா யா முதல்ல தங்கச்சி உனக்கு நான் ஃபிட்டிங் பண்றேன் உன் வேலைக்காரிய எனக்கு ஃபிட்டிங் பண்ண கூடாதா இந்த கலவை எங்கிட்ட வரமா யோ கத்தாதையா ஃபிட்டிங் பண்றையா கொடுமையா நானே அம்மாவையும் அந்த குஜிலி கும்பாவையும் நினைச்சு பயந்துகிட்டு கிடக்குறேன் அந்தால உடுமா குறட்டு மண்ண நான் மட்டும் குஜிலி கும்பா நிலமல இருந்த தலக்கா குஜிலி கும்பா தங்கச்சி அவள டாவ் அடிக்கிற உன்னு உங்கள ரெண்டு பேரையும் ஃபிட்டிங் பண்ற என்ன அருவாளல சீ ஒண்ணுடுவான் தலைவா வரட்டுமா தலையாட்டினா போறாது வழக்கமா வாட்ஸ்அப்ல அனுப்பிவே அத சொல்லு தலைவா அப்பதான் சுறுசுறுப்பா அத போய் செய்ய முடியும் சொல்லு சத்தமா சொல்லு தலைவா கரண்ட் மாதிரி என் உடம்புல ஏறட்டும் போர்ஸா போய் தாக்கிறேன் சொல்றா மாப்பிளே குஜில கும்பா தங்கச்சி தென்னம் தோப்புல வச்சு ஒரு வழி பண்ணிடுங்க என்ன வர மின்றல் வரும் ஜோடி தென்னமர ஜோடி தென்னமரம்
நீ படிச்ச படிப்பை விட ஆமா பணத்தை விட ஆமாங்க தங்க நகைய விட ஐயோ நான் கும்பிடுற கடவுளை விட எங்க அண்ணன் தாங்க எனக்கு சுத்தி என்ன விடவா சொல்லு என்ன விடவா அண்ணன் வச்சி சொல்லு தயவுசெய்து அந்த கேள்வி மட்டும் கேட்காதீங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது நான் வச்சியா உன் அண்ணன் வச்சியா சொல்லு சொல்லு எங்க அண்ணன் தாங்க எனக்கு சுத்தி போடி வாழ்க்கை புறம் உங்க அண்ணன் கூடவே இருந்து போய் எனக்கு தெரியும் நீ சும்மா தானே சொன்ன உன் அண்ணனை விட நான் தானே வச்சி நீங்களே போனதுக்கு அப்புறம் நீங்க போட்ட மோதிரம் எனக்கு எதுக்கு ராஜேஸ்வரி இந்த மோதிரத்தை உங்ககிட்ட பிரிக்க முடியாது ஏங்க இந்த மோதிரம் போட்டு 6 மாசம் தானே ஆச்சு அதுக்குள்ள இத பிரிக்க முடியலையே எங்க அண்ணன் 16 வருஷமா வளர்த்த உடம்புங்க இது ஏன்னா எங்க அண்ணன் கிட்ட இருந்து பிரிக்க முடியுமா நான் யாருன்னு தெரியுமா எனக்கு உங்க அண்ணனுக்கு என்ன சம்பந்தம் தெரியுமா வடிவேலு எங்க போற பார்வதி எங்க போறீங்க அது ஏன் கேக்குற வா வந்து பாரு என்னட அளவு சொல்ல போறாங்க அடி பாவி கொல்றாங்க ஏன் கிரிக்கெட் இது யார் குழந்தை அடி செருப்பாற இவ குழந்தையா யார் குழந்தை யோ பொட்ட புள்ளையாரு யாராச்சும் வாங்கிடுங்க கொன்ற போற சீக்கிரம் வாங்கிடுங்க நீங்கப்பா நீங்கப்பா பாப்பாட்டி பாப்பாட்டி உன் பேர் என்ன எப்பா பேரு குழந்தை பேரு குழந்தை ரொம்ப அழகா இருக்குல்ல குடுமா குடு குடு பார்வதி இந்த குழந்தை கொஞ்சம் பால் கூட கிரிக்கெட்டுக்குதான் அறிவில்லாம தூக்கிட்டு வந்துட்டான நீ வேற யாரு பெத்த பிள்ளையோ என்ன ஜாதியோ சீப்போ வடிவேலு வடிவேலு இந்த குழந்தைய வீட்டுக்கு தூக்கிட்டு போய் கொஞ்சம் பால் கொடுத்து கூட்டு வாயன் வேற வேலையில வந்துட்டா ஐயா போயிட்டீங்களா போங்கடா ஈவி இறக்கம் இல்லாத நாயங்க இந்த குழந்தைய நான் வளர்க்க மாட்டேன் பத்தோட பதினொன்னா வந்துட்டு போறேன் போங்கடா ஆமா இவ பெரிய கரெக்ட் வேலை பாக்குறாரு எலி குட்டி போட்ட மாதிரி பிள்ளைகளை பெத்து வச்சிருக்க வெட்டி அபிஷா அலையற உனக்கு எதுக்கு அந்த குழந்தை இல்ல லட்சுமி கோச்சிக்காதடி பச்சை குழந்தை பசிக்குண்டி பால் குடிச்சு எவ்வளவு நேரம் ஆச்சோ இத பாரியா மரியாதையா சொல்றேன் இந்த புள்ளைய தூக்கிட்டு வீட்டுக்குள்ள நுழைஞ்ச ரவைக்கே கள்ளிப்பால விட்டு குழந்தை கொன்னு ஏழை ஏழ்மலை உனக்கு என்ன தலையெழுத்தா எல்லாரையும் போகல எனக்கு என்ன மாறாஜன் போவியா குழந்தைய கையில வச்சு உட்காந்துருக்கேன் பாரு ஏண்டா அறிவிட்ட பாருடா நீங்களா சொல்லக்கூடாது ஏழை ஏழ்மலை நான் சொல்லுதன் கேளு அங்க பாரு ஒரு வைக்க வேண்டி நிக்கு அதுல தூக்கி போட்டு கலந்து போற இடத்துக்கு போட்டோம் நீ கேட்க மாட்டேன் உன் பொண்டாட்டி விளக்கு பார்த்தா பரவ போறாடியோ
அடியாச்சி உன் பொண்டாட்டி வர்றா இன்னும் அந்த பொட்டக்கத்தை தூக்கிட்டு அலையறான் அவன் இன்னைக்கு என் கையில சிக்கனா ஆஞ்சிருவேன் நம்மள இங்க பார்த்தாச்சு அவ்வளவுதான் அந்த கிழவன் சொன்ன மாதிரி அந்த வைக்க வேண்டல வச்சிரு துளி நல்லா இருந்தா புழச்சிட்டு போட்டோம் ஏல பால அந்த பைத்தியக்காரிகிட்ட இருந்து உன்னை காப்பாத்திட்டேன் என் பொண்டாட்டி ராட்சசி அவகிட்ட இருந்து உன்னை காப்பாத்த முடியல மன்னிச்சிரு தாய் மன்னிச்சிரு எவன் கண்ணியாவது பட்டு பொழச்சிக்கம்மா பாப்பா அந்த குட்டி பாப்பாவை எனக்கு கொடுக்குறீங்களா இது என்ன நாக்குட்டியா குழந்தை மனுஷ உசுருடா ஏல மாடசாமி நீ ஏன் ஒரு அனாதை அம்மா தாத்தா எனக்கும் அப்பா அம்மா இல்ல அதுக்கும் அப்பா அம்மா இல்ல அதுவும் அனாத அதுக்கு நான் எனக்கு அது ஏல நீ எப்படிடா காப்பாத்துவ உனக்கே உன் முதலாளி காலையில திங்கிறதுக்கு ரெண்டு இட்லி தான் கொடுப்பான் அதுல ஒன்னு பாப்பா கொடுத்துறேன் டீ கடைக்காரன் டீ கொடுப்பான்ல அத நாளை இருந்து பாலா வாங்கிக்கிறேன் அடாது தாய் உனக்கு ஆத்தா எங்கேயோ அப்பன் எங்கேயோ அண்ணன் இங்க இருக்க அம்மா தாத்தா உங்க கையாலே பாப்பாக்கு ராஜேஸ்வரின்னு பேரு வைங்க அது யாரப்பா ராஜேஸ்வரி எங்க அம்மா தாத்தா எங்க அம்மா பேரு நான் பிறக்கும் போதே செத்து போச்சு எங்க அம்மானா எனக்கு ரொம்ப ஆசை தாத்தா ராஜேஸ்வரி 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 செய்யறது செஞ்சுட்டு முடிக்கிற லெட்டர் வாங்கி படியா சட்டல படி முருகன் துணை நிச்சயதார்த்த நாள் குறிப்பு மணமகள் ராஜேஸ்வரி மணமகள் பசந்த் மாடசாமி மெத்தனமா இருந்துராத நிச்சயதார்த்தத்துக்கு இன்னும் 3 மாசம் தான் இருக்கு பொசுக்குள்ள வந்துரும் அந்த டாக்டர் மாத்தம் பையனுக்கு உன் தங்கச்சியை ஒத்துக்கிட்டது பெரிய விஷயம் ஆமா இத பாரு என்ன செய்வே ஏது செய்வே தெரியாது வரதட்சணா பேசின தொகைய தம்பி பாக்கி இல்லாம அந்த மாட்டை கொடுத்துரு அந்தமா ஒரு மாதிரி பட்டுன்னு ஏதாவது கேட்டுரும் ராமசாமி அதான் விதவிதமா பூட்டு சேவை எல்லாம் பண்ணிருக்கேன் பட்டணத்துல போய் சில்லறை ஆக்கிட்டு நிச்சயதார்த்தத்தை பிரமாதமா பண்றேன் தினம் நல்ல விஷயமா தான் போற அந்த மாரியாத்தவன காப்பாத்துவா இந்த பாத்து 1 ரூபாய் வச்சுக்கோ அண்ணே வாங்கிக்கோ ஆச்சு கை ராசியான கை பட்டணம் போறில்ல எனக்கு 1/2 கிலோ அல்வா வாங்கிட்டு வந்து கொடுப்பா அதான பாத்தேன் 1 ரூபாய் கொடுத்து 100 ரூபாய்க்கு செலவிக்கிறிய எல்லாம் நியாயம் இது டேய் நான் அப்படி இல்லடா மாரசாமி இந்த 2 ரூபாய் வச்சுக்கோ தாத்தா நீ ஒண்ணும் கொடுக்கலையா நீ எங்க காலங்கதால டீக்கே கடன் சொல்லுவே
பெரிய பாரிவள்ளல் பேரன் போடா நான் பலூன் வியாபாரி இன்னைக்கு போனியே ஆகல மாடசாமி எங்கிட்ட இருக்கிற இந்த பலூன் தான் வெச்சுக்கய்யா என்ன சிரிக்கிறீங்க சிறு துரும்பும் பல் குத்துவதும் தெரியுமா மாடசாமி நல்லபடியா போயிட்டு நல்லா சம்பாதிச்சிட்டு வாயா போறோம் போறோம் ரொம்ப முட்டு கொடுக்காதீங்க சென்சார்ல கட்டிரு போட்டுருவாங்க வாங்கனே தாத்தா நீங்க யாரு மாடசாமி நல்லா உடம்ப பாத்துக்க நல்ல பேரோட வரணும் சீலா உதீனா அகூர் டேய் நம்ம பாசி தாத்தாக்கு என்னன்னு சொல்லு நான் என்னத்துக்கு இருக்குறோம் ஒரு கை கழிக்க மாட்டேன் டேய் பந்த பாத்து போடுறா வீட்ட பத்திரமா பாத்துக்க சரிங்களே அப்புறம் நான் ஊர்ல இல்லன்னு நினைச்சு யாராச்சும் புதுசா தேடி கண்டுபிடிச்சு பிட்டிங் வேலை பார்க்க போயிடாத என்ன அது தங்கச்சிக்கு மட்டும் இல்ல அடிச்சிருப்பாள் இந்த ஊர்ல யாருப்பா குஜிலி கும்பா நாயா நாடா போட்ட பேரே மாத்திட்டடா மண்டைய புளந்தற நீங்க ராஸ்கல் அண்ணே குஜிலி கும்பா உனக்கு இந்த பேர் கரெக்ட்யா யோ சுமாரியா முட்ட பூச்சி கொன்னுறேன் யோ என் பேர் மாடசாமியா மாடசாமியா இதுக்கு அந்த பேரே நல்லா இருக்கியா ஏங்க வந்த விஷயத்தை சொல்லுங்க கொஞ்சம் தனியா பேசணும் பரவாயில்ல இங்கே சொல்லுங்க பின்னால ஒரே கூட்டமா இது இருக்கான முழு செவிடு எது சொன்னாலும் காதல கேட்காது இவன் ஊமை சொல்றத வெளியே சொல்ல தெரியாது இவன் கண்ணு தெரியாதவன் என்ன சிக்கல் வந்தாலும் அடையாளம் காட்டி உங்களை வெளியே சொல்ல முடியாது அதனால ரகசியத்தை தாராளமா இங்கேயே சொல்லலாம் ஊனமுற்றோர் பள்ளி நடத்துறோம் எங்க ஊருக்கு வந்துட்டு எங்களை நக்கல் பண்றீங்களா வந்தது சொல்லியா வந்துங்க எங்க கிட்ட ஒரு பொட்டி இருக்குது அத கேட்க முடியல என்ன காட்ராஜி பட்டியா நீங்க திண்டுகள் பொட்டி இல்ல தம்பி ரொம்ப பழசு பூமிக்குள்ள இருந்து தோண்டி எடுத்தது எந்த பொட்டி இருந்தா எங்க அண்ணன் கைய வச்சாருனா வாய போலந்து அதுக்குதான் குஜிலிக்கும் மாடசாமிய தேடி வந்திருக்கோம் பொட்டிய திறக்க எவ்வளவு கொடுப்பீங்க எவ்வளவு வேணும் பாத்தி வகையா மாட்டிக்கிச்சு ஒரு ஐநூறு ரூபா போட்டு தாக்கலாமா உண்மையை சொல்றது கரெக்ட் தானே பாத்தி ஐநூறு ரூபா கேட்டா அப்படியே பெறத்தால ஓடி போயிருவான் கொஞ்சம் அடக்கி வாசிங்க என்ன அப்போ ஒரு 250 ரூபா கேட்டுமா காண்ட்ராஜி பேரனா ஈஸியா திறந்துடலாம் ஒட்டி பழசுன்றீங்க அதனால ஒரு 25000 கொடுங்க போச்சு போச்சு இருபத்தையாயிரமா என்னைய விளையாடுங்களா நீ ஊத்தனை பூவா நீ சும்மா காது குத்தாதையா பூமிக்குள்ள கிடைக்கிறதுல கவர்மெண்ட்டுக்கு சொந்தம் ஆமா ஆமா இந்த வேலை கஷ்டம்தான் இந்த நீ கேட்ட 25000 கேட்டுங்க கொஞ்சம் தள்ளி ஆமா 25000 உங்ககிட்ட கொடுத்துட்டேன் பூட்ட திறக்கன்னு வச்சுக்க என்ன பண்றது அந்த ஆள 10 வருஷத்துக்கு சமையல்காரனா போட்டுக்கோ நல்ல சமைப்பா மாசம் 120 சம்பளம்னா வருஷத்துக்கு 1000 ஓகே உமக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இப்பதான் 6 மாசம் ஆச்சு ஏன் கேக்குற கொஞ்சம் உஷாரா இருயா அந்த ஆள பொண்ணு விஷயத்துல ஒரு மாதிரி பல குடும்பங்களை கெடுத்திருக்க பறந்துட்டானே ஏங்க நீங்க கொடுத்தது கள்ள நோட்டு இல்லையே டோ எல்லாமே பேங்க் நோட்டு வேடிக்க பாக்குறியா ஏமா போ மனுஷன் ஏறுது அண்ணே வேடுவாங்கண்ணே பத்தமா போய்க்கோங்கண்ணே அண்ணே போயிட்டு வாங்க நான் பட்டத்துல இருந்து செல்லுங்க போயிட்டு வாங்க போகாதீங்க மாப்பிள நில்லுங்க அண்ணே போயிட்டு வாங்க போகாதீங்க மாப்பிள போயிட்டு வாங்கண்ணே மாப்பிள நில்லுங்க நான் சொல்றத கேளுங்க அண்ணே போயிட்டு வாங்க மாப்பிள போகாதீங்க
நான் சொல்றது தயவு செஞ்சு கேளுங்க மாப்பிள. நீங்க போகாதீங்க மாப்பிள. யாருங்க மாப்பிள? நீங்க தான் என் மாப்பிள. என்ன சொல்றீங்க? என் பொண்ணு சொல்லிருக்கீங்க நீங்க எங்கேயும் போக கூடாதுன்னு. யாருங்க உங்க பொண்ணு? உங்களை கட்டிக்க போறோம் மாப்பிள. சார் நான் போய் சொல்றேன் சார். நாள் போட நான் பார்த்ததே இல்லை சார். மாப்பிள, சில விஷயங்கள் எல்லாம் வெளிப்படையா சொல்ல முடியாது. உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்கிறேன், தயவு செஞ்சு நீங்க போகாதீங்க மாப்பிள. சார் நான் லூஸ் போடுறது சார், வண்டி எடுங்க சார். போய் இருக்கு மாப்பிள, போகாதீங்க மாப்பிள, கேளுங்க மாப்பிள, போகாதீங்க. என்ன நடக்க போகுதோ? டென்ஷன் ரெண்டு பேர் கொடுங்க, நீங்க போங்க போங்க. சார் பின்ன அப்படி கிடையாது. பைத்தியம் பைத்தியம் சும்மாரியா. எப்படி அறிவு இருக்கையா உனக்கு? கட்டு கட்டா நோட்டையும் தூக்கி கொடுத்து அவன் வெளியே அனுப்பிட்டிய. பொட்டிய பத்தி வெளியே போய் தமிழ் கடிச்சா என்ன பண்றது? நான் என்ன உன மாதிரி கொடாக்கா தமிழ் கடிக்க வெளியே விட்டாதானே? குஜிலி கும்பா ஏண்டா எங்க கிட்டயே டங்காலடி பாஷ பேசுறியா? முதல்ல படம் தூக்கி பஞ்சு வச்சு பேக்கப் பண்ணி பூமிக்குள்ள அடிக்கிறோம். என்னையா உனத்தை விருங்க தொடக்கூடாதியா? கைரேக பதிஞ்சாலும் பதிஞ்சிடும். எதுக்கு க்ளோஸ் மாட்டி பெட்டர் இல்ல? கரெக்ட். கீழே கிடந்து போட பெஞ்சு மேல போயிருக்கு. உங்களுக்கு எதுக்கு சிரமம்? நானே பெஞ்சு மேல ஏறி படுத்துட்டேன். பேசுறியா? கால லுங்கி லக்கினிக்கு மற மூவ சபீனா உட்டாலையா? அப்படின்னா தங்காலடி பாஷையில எங்க தாத்தா கொடுத்த பலூனும் பல்லு குத்த உதவும் அர்த்தம். நீங்க கொடுத்த விஷப்பிராதி என் வயிற்றுக்குள்ள போகல, இந்த பலூனுக்குள்ள போயிருச்சு. நானே இவனை கவனிச்சுக்கிறேன். மைக் டெஸ்டன் பண்ணில ஒரே குத்து. கொஞ்சம் பொறு. ஒரு டஜன் பச்சை முட்டை குடிச்சிட்டு வந்துடுறேன். குத்து ஸ்ட்ராங்கா இருக்கணும் இல்ல?
பச்சை முட்டை உடிக்கிறா பச்சை முட்டை போய் நாலு தட்டு தூக்கி போடுவியா விளையாண்டு ஓகே சொன்னா கேளு நான் கழுவுன மீன்ல நழுவுன மீன் வேணா சத்தியமா போலீஸ்காரங்க போயிட்டாங்க எப்படி சொல்ற தூரத்துல போகுது பக்கத்துல சண்டாளா விஷம் குடிச்சே செத்துருக்கலாமே இப்படி ரத்தம் தெரிச்சு செத்துட்டிய சண்டாளா பேட்டிடப்பா இங்க இருக்க நடத்தம் மாடசாமி தீந்தல் இன்னைக்கு தங்காலடி பாசையில தீப்பட்டி அர்த்தம் கொளுத்துங்க நல்லா கொளுத்துங்க அப்படியா என்ன இல்லையா அவனை கண்ணிகாட்டில மூச்ச தண்ணீரே நிறுத்தியும் என்னையா பண்ணி குறையுது எல்லா தண்ணி குடிச்சாயா மயிர மாதிரியா சார் எந்திரிங்க சார் போய முடியாது இந்த கூத்துல என் தங்கச்சி ஒரு டாக்டர்மா பையனை லவ் பண்ணுது ஆனா அது யோகத்தை பாருங்க சார் அவங்க கூட கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க ஆனா வரதட்சணை அந்த 1 லட்சம் ரூபாய் பணத்துக்கு நான் எங்க போவேன் எப்படி சேர்ப்பேன் கடவுளா வந்து என் கை நிறைய காசு கொடுத்துருக்கீங்க இப்ப சொல்றேன் சார் சத்தியமா என்ன கொன்னாலும் இந்த ரகசியத்தை யார்ட்டையும் சொல்ல மாட்டேன் எந்திரிங்க சார் முகத்தை கழுவிட்டு வேலையை ஆரம்பிங்க நான் வரேன் சார் ஆனா ஒன்னு சொல்றேன்
இந்த ரகசியம் தெரிஞ்சவங்க இந்த உலகத்துல நம்ம மூணு பேர் தான். இல்ல எங்களையும் சேர்த்து அஞ்சு பேரு. என்ன சொல்ல என் பங்கு கோணி பொட்டி பெருசா இருக்குல்ல பத்துல என்ன நிறைய இருக்கு போச்சுப்பா உனக்கும் தரையா. கோமேதகம் மாணிக்கம் ஒண்ணு இல்லையா மாணிக்க கல்ல சொன்னேன் ஒண்ணுமே இல்லையா நல்லா தேடி பாரு கிடைக்கும் சத்தியாவசரம் ஒண்ணுமே இல்லையா ஐயோ போட்ட போடலாம் அவ்வளவுதானே நல்ல பாரியா பட்டயம் தாமர பட்டயம் தங்கம் வைரம் கிடைக்குன்னு கூட்டிக்கிட்டு வந்துட்டு இத்து போன பித்தளை பட்டயத்தை காட்டியா இத்து போன பித்தளை பட்டயத்துக்கு இவ்வளவு பெரிய பெட்டி பாதுகாப்பா இதுல ஏதோ விஷயம் இருக்கு என்னைய சொல்ற இதுல உள்ள எழுத்த படிச்சு பார்த்து சொல்றேன் வா முன்னிரவு முற்றத்தில் மூளைக்குற அடிக்கொம்பு முட்டி எறிந்தால் வழிதிறக்கும் பாதாள குகை நாளைக்கு தான் பௌர்ணமி அஞ்சு காய்கறி சத்தெல்லாம் ரெடி பண்ணல பாபா ஹிரியா கீழே என்னவோ போட்டிருக்கு அடியா அதல பாதாளத்தில் அடைபெற்றிருக்கும் அற்புதத்தை விடுவிக்கும் அதிர்ஷ்டசாலியே கேளாய் சிறிதொரு பிழை செய்யும் உயிர் உடன் போகும் என்னையா அது உயிர்லாம் போகுங்கிற வேலைப்படி செப்புக செப்புக சைத்தான் நமக நல்ல கரிதுக்கு போறோம் கடவுள் பேரை சொல்லுவோமா சைத்தான் அதுன்னு சொல்லிட்டு இருக்க புதையில் ஏரியா காக்கா பேய் பிசாசு சைத்தான் அதான் செப்புக செப்புக சைத்தான் நமக செப்புக செப்புக சைத்தான் நமக செப்புக செப்புக சைத்தான் நமக செப்புக செப்புக சைத்தான் நமக நல்லா நீடியா போயாது ஒரே பங்கு முதல் எல்லாம் எனக்கு வைரம் வைரவியம் போமேதகம் எல்லாமே எனக்கு தான் பங்கு கேட்ட ஒரு பெருமே இல்லை சைத்தான் நமக சைத்தா நமக புதையல் கிடைச்சிருச்சு இங்கதான் புதையல் இருக்கு தீம் சைத்தா நமக தீம் சைத்தா நமக சைத்தான் நமக ரத்தம் ஐவக ரத்தம் காய்கறிகள் சைத்தான் நமக
ரொம்ப நல்லா இருக்கு. நிச்சயதார்த்த நாள் பொறுத்த இப்பதான் தெரியுது நீ ஏன் வளரலன்னு. ஊர்ல இருந்து மெட்ராஸுக்கு வரும்போதே ஓசில வேலை முடிச்சலாம் நினைச்சீங்களா? அட தட்சிணை வைங்கப்பா, அட கல்ல ஏதாவது காட்டுங்கப்பா. பட்டணத்துல எப்ப பாக்கெட் அடிப்பான்னு தெரியாது. தங்கச்சிக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு சேர்த்த பணம். ரொம்ப உஷாரு. அண்ணே நில்லுங்க, ஏன் விட்டு கொடுங்க. ஏன்னா ரெண்டா இருக்க போது. கிழிச்சிடாதீங்கப்பா. தலைவுக்கு போட்டுதான் எடுக்கணும். நாலு நல்லா இருக்குல்ல? சூப்பர் நாலு. உன் தங்கச்சிக்கு நிச்சயதார்த்தம் நல்லபடியா அமோகமா நடக்கும். இல்ல நடக்காது. போகாதீங்க. சத்தியமா உங்களை யாருன்னு எனக்கு தெரியாது. இந்த உலகத்தில் இருக்கிற ஒரே ஒரு பிடிப்பு என் தங்கச்சி தான். அதுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா நான் இல்ல. தயவு செய்து அபசுரமா எதுவும் சொல்லிடாதீங்க. உங்களை கடவுளால் நடிச்சு கூப்பிடுறேன். நாளைக்கு நிச்சயதார்த்தம் நல்லபடியா நடக்கும் சொல்லுங்க. இல்ல நடக்காது மாப்பிள்ளை. இவர் தங்கச்சிக்கு ஜாதக பொருத்தம் பார்க்க வந்தாரு. நான் நல்லா நடக்கும் சொன்னேன். இந்த ஆள் வாய வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம நடக்காதுங்கிறான். ஒரு அண்ணங்காரனு கோவம் வருமா வராதா? நடக்கும் சொல்லு சொல்லுங்க சார். நடக்கும் சொல்லு சொல்லுங்க சார். அழகா இவ பெருசு. நல்ல கரையும் நடக்கும்போது நடுவுல போடலாமா? இந்த பாருங்க, நிறைஞ்ச மனசோட நல்லபடியா அமோகமா நடக்கும்னு சொல்லுங்க. என் பொண்ணு சொல்லிட்டான், நாளைக்கு நிச்சயதார்த்தம் கண்டிப்பா நடக்காது. போலீஸ்காரன் கை வைக்கிறியா? உனக்கு அவ்வளவு தீவிர புரிச்சா? ஹீட்ருங்க அவனை.
நிச்சயதார்த்தம் நடக்காம போகும் ஆத்தா பையன் செத்தா போயிட்டாங்க. நாளைக்கு சாயங்காலம் வந்தா வந்து நிக்கிறாரா இல்லன்னு பாருமா. அண்ணே, இந்த புள்ளனுக்கு இத்தனை வருஷமா சாப்பாடு போட்டு வளர்த்தீங்க, அந்த நன்றி கடனுக்காக இப்ப என்னுடைய டைம். நம்ம தங்கச்சி நிச்சயதார்த்தத்தை எப்படி நடத்துறது பாருங்களேன். நாளைக்கு ஊருக்குள்ள வரப்போறீங்க, அதை கேள்விப்பட்டு தலை சுத்தி கீழே வரப்போறீங்க. நீ போ. தங்கச்சி கூட்டிட்டு வாமா. சந்தோஷத்துல மூளை குழம்பி போச்சு, காபி டீ அவ கையில கொடு. ஒண்ணில்ல, இன்னும் கொஞ்ச நேரத்தில் எல்லாம் சரியா போயிடும். சரிப்பா, நிச்சயதார்த்தம் இன்னொரு நாளைக்கு வச்சுக்கலாம். ஏதோ புள்ள மிரண்டு இருக்கு, இப்ப சரியாயிடும். இன்னைக்கு நாள் நல்லா இருக்கு, இன்னொரு நல்ல நாளா பார்த்து வச்சுக்கலாம். அம்மா இல்லம்மா, இன்னைக்கு வசந்த் அது இல்லம்மா. நான் உன் அம்மாடா, எனக்கு எல்லாம் தெரியும். பாதியிலேயே நிச்சயதார்த்தம் முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டியே, அதே மாதிரி அப்பாவும் உன் நிச்சயத்தை பாதியிலே முடிச்சிருந்தாருன்னா
நிச்சயமா முடிச்சிருப்பாரு. நிச்சயதார்த்த அன்னைக்கு நானும் 3 மாசம் கர்ப்பமா இருந்திருந்தா. மாடசாமி வரட்டும், நீ செஞ்ச தப்புக்காக அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு நிச்சயதார்த்த வச்சுக்கலாம். நிச்சயமா நான் உங்களை பிரிக்க மாட்டேன்டா. அவ புத்தியை காட்டிட்டா, விடு. இப்பவே போறேன், ரெண்டுல ஒண்ணு பார்த்துட்டு வந்துடுறேன். அவ கர்ப்பத்துக்கு சத்தியமா நான் காரணம் இல்லம்மா. அவ என்ன ஏமாத்திட்டா அந்த அநாத கழுதைய. விடுமா, இப்பவே போய் நான் அவளை என்னன்னு கேட்டுட்டு கண்டந்துடமா வெட்டு போட்டு வந்துடுறமா. வேண்டடா, நான் சொல்றது கேளுடா. ஏன் அப்படி நடக்கணும், ஏன் என்ன ஏமாத்தணும்? விடுமா, விடு. வேண்டாப்பா, நான் பேச்சு கேளுப்பா. சொன்ன கேளு. விடுடா அம்மா, என்ன தடுக்காத. அதெல்லாம் நான் பேசப்பட. விடுமா அம்மா, கதவு மூடாதமா. அந்த ஏமாத்து காரணாய் சும்மா விடக்கூடாது, உயிரோட விடக்கூடாது. அம்மா கதவு தரமா. அம்மா எதுவும் தெரியாம நடந்து போச்சு. என் தங்கச்சி மன்னிச்சிருங்க மாப்பிள. இந்தாங்க லெட்டர். ஃபிட்டிங் சார்ஜ் கேட்கல. இதுவரைக்கும் நீங்க கொடுத்த 4540 ரூபாய் இந்தாங்க. என் தங்கச்சி உடனே போய் பாருங்க மாப்பிள. நிச்சயதார்த்தம் நடக்கணும்னு தெரிஞ்ச எங்க அண்ணன் செத்துரும் மாப்பிள. உங்களை கையெடுத்து கும்பிடுற. என் தங்கச்சிக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணுங்க மாப்பிள. உன் தங்கச்சிக்கு ஒரு வழி பண்ற. மன்னிச்சிருங்க, உங்களை கேவலப்படுத்திட்டு உங்க மேல காப்பி கரையாக்கிட்டு என்ன மன்னிச்சிட்டேன். ஒரு வார்த்தை சொல்லுங்க பிளீஸ். மன்னிச்சிட்டேன், எங்களை கேவலப்படுத்தினதை மன்னிச்சிட்டேன். காப்பி ஊத்தி கரப்படுத்தினியே அதையும் மன்னிச்சிட்டேன். ஆனா உன் வயித்துல 3 மாசம் கரை வச்சிருக்கியே அதை எப்படி மன்னிக்கிறது? நடிக்கிற உங்ககிட்ட நெருங்கி வந்த போதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் விலகி விலகி ஓடினியே, இப்ப எவங்கிட்ட நீ போய் படுத்த? ஐயோ சத்தியமா, உங்களை தவிர வேற யாரும் என்ன தொட்டது கூட இல்ல. ஓஹோ, உனக்கு தெரியாம உன்னை ஒரு வழி பண்ணது பேயா? உன் வயித்துக்குள்ள இருக்கிற சைத்தானடி. உன் வயித்துக்குள்ள இருக்கிற பேயையும் அத சுமக்கிற ஒன்னையும் என்ன செய்யலாம் பாருடி. அண்ணங்கார ஒரு நாள் லேட்டா. அஜே அஜே, அல்வா கேட்டீங்களா? உனக்கு மட்டும் இல்ல, ஊருக்கே வாங்கிட்டு வந்திருக்கேன், பூந்து விளையாடுங்க. அஜே, என்ன ஒரு ரூபாயிலையும் காணும்? இன்னும் நிச்சயதார்த்த வீட்டுல தான் திண்டுட்டு கிடக்குறாங்களா? என்ன போண்டியாக்காம வர மாட்டாங்களே இவனுங்க. ஏதாதா ஒவ்வொருத்தரா போய் திண்டு வரக்கூடாது? என்ன கோவமா, என்ன பண்றது? மாட்டிக்கிட்டேன் கவர்மெண்ட் சமாச்சாரம் நடிச்சா இல்லையா? எப்படி சூப்பர் தானே தாத்தா? என் தங்கச்சிக்கு ஒரு குறை வைக்க மாட்டேன். இந்த ஆச்சு, நீ கேட்ட ஸ்வீட் இனிப்பு சாப்பிட்டா இஷ்டத்துக்கு விட்டதுனா ஜீர்ணம் ஆயிடும். என்னையாது ஆமாப்பா, எழுவ வீட்டுக்குதான்ப்பா போயிட்டு வரோம். யார் தாத்தா?
அழைமா பாட்டியா? புனதாதாவா? யார் அவன்? தூத்த கிறுக்கு பல இருக்கான், நான் கல்லு மரதான் இருக்கேன். உன் தங்கச்சி மாப்பிள்ள சேர்த்து போயிட்டான். நிச்சயதார்த்தம் நடக்கலையா? உன் மச்சக்காரன் தூக்கில தொங்கிட்டான். உசிருக்க பாருடா. ஐயா மாருசாமி, யாராவது ஒருத்தர் தண்ணி கொண்டு வர சொல்லுங்கய்யா. மணிச்சிட்டு தாளாட்டினே மலர் மொட்டு கண் தூங்குது. இங்க ஒரு அண்ணன் தங்கை இலக்கியம் உண்டாகுது. ஒரு கிளையும் இரு பறவை ஒன்றை ஒன்று பார்க்காமல் வாழாதமா. மணிச்சிட்டு தாளாட்டினே மலர் மொட்டு கண் தூங்குது. இங்கு ஒரு அண்ணன் தங்கை இலக்கியம் உண்டாகுது.
காதலனே என் மனசுக்குள்ள போத்திருந்த வாழ்க்கையை நாசமாக்கிட்டியே எனக்கு இப்படி கண்ணுக்கு தெரியாம மாயமா வந்து என்னை ஏன் வதக்கிற சொல்லு சொல்ல மாட்டே நான் செத்தாதான் நீ சொல்லுவேன் உலகத்துல இருக்க வேண்டாம் ஒவ்வொரு நிமிஷமும் பயந்து பயந்து வாழறத விட ஒரேடியா செத்துடலாம் ஒன்னு சாகப்பட மாட்டேன் ஏன் என்ன சாகப்பட மாட்டேன் அவர் இருக்கிற இடத்துக்கே நானும் போயிடுறேன் என்ன சாக விடு விட மாட்டேன் ஓ வயிற்றுல இருக்கிற கரு என்னுடைய கரு அது எனக்கு வேணும் ஓ வயிற்றுல கரு வளர வரைக்கும் உன்னை சாக விட மாட்டேன் இப்ப அந்த கருவையே கொல்லிடுறேன் இந்த ஊரே எங்களை பார்த்து சிரிக்கிற மாதிரி கேவலப்படுத்துறல்ல இப்ப அந்த கரு அழியறத பாரு விட மாட்டேன் உன்னை சாக விடுறதுக்கா ஜென்ம ஜென்மமா காத்திருந்த ஜென்ம ஜென்மமாவா ஆமா இன்னைக்கு நாளைக்கு அஞ்சு ஜென்மமா இந்த மண்ணுக்குள்ள உறைஞ்சு கிடந்தேன் இப்ப வெளியே வந்துட்டேன் நீ பாக்குறதுக்காகவே உங்ககிட்ட இருந்து நான் வெளியே வந்துட்டேன் உனக்கு எனக்கு என்ன சம்பந்தம் இந்த சித்ரா பௌர்ணமி முடிஞ்சது நீயே தெரிஞ்சுக்குவ அஞ்சு ஜென்மத்துக்கு முன்னாடி அவ போட்ட சபதம் அந்த சவால் இன்னும் என் ஞாபகத்திலேயே இருக்கு இதுதான் என் கடைசி ஜென்மம் நான் ஜெயிக்கணும் ஜெயிச்சே ஆகணும் இந்த சித்ரா பௌர்ணமி அதுதான் கடைசி போர்க்கடம் அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து என்னை யாரும் பிரிக்கவே முடியாது ராஜேஸ்வரி என்னம்மா என்ன ஆச்சு ஒண்ணு இல்லைனா என்னால அவரை மறக்க முடியல இந்தியாவில பத்து வயசு பையன் பீடி புடிச்சிட கூடாது உன்னே வாயா ஆனு பொழந்துருவீங்களே அமெரிக்கால அவன் அவன் பாக்கெட்ல நிரோத்த வச்சுட்டு அலையறாயா இந்த நாடு எப்பதான் முன்னேற போதோ என் தலை எழுத்து இல்லடா யார் மாட்டா நீ பைனிகள் மகன் என்னடா வயசாச்சு அதுக்குள்ள பீடி குடுக்குற ஏன் தம்பி ஆச்சா பத்து வயசுல பீடி குடிச்சா இவனை பார்த்து ஊர்ல இருக்கிற பசங்க கிட்டு போவானுங்க காராய் அப்பா நம்ம மாரி முத்தன் தாள அடிச்சிட்டான்பா ஏன்டா கூக பத்து வயசுல பீடி குடிச்சா அடிக்காம முத்தமா குடுப்பாங்க மாடசாமி நாய் அடிக்கிற மாதிரி அடிச்சுட்டான் தப்புக்கு தண்டனை கரெக்ட் தான் அப்ப பதினாறு வயசுல நிச்சயதார்த்தம் நடக்கிறதுக்கு முன்னாடியே இவன் கூட போய் பத்து இருந்துட்டு வயித்துல வாங்கி வந்துட்டா இவன் தங்கச்சி ராஜேஸ்வரி அவளை என்னயா செய்யறது கட்டி வச்சு செருப்பாலே இவன் தங்கச்சிய செருப்பால் அடிக்கணுமா தப்புடா கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி அம்மன கட்டையோட கழுத மேல ஊர்வலம் வைக்கணும்டா சூப்பர் உன் பையனை அடிச்சுட்டேங்கிறதுக்காக இவ்வளவு பெரிய பழி என் தங்கச்சி மேல போடாத அது நியாயம் இல்ல எங்கேயா போச்சு மனசுல பெரிய பிஸ்தான் நினைப்பா அண்ணே
உன் தங்கச்சி வயிற்றுல வாங்கி வச்சிருக்கிறது அதான் மச்சான் வேற தூக்கல தொங்கிட்டான். அமராசன் ஊரெல்லாம் அப்படித்தான் சொல்றாங்க. நான் கூட தங்கச்சி ஹாஸ்பிட்டலுக்கு செக்அப் பண்ணிக்க கூப்பிட்டேன்,
வரமாட்டேன்னு சொல்லிருச்சுனே. என் தங்கச்சி தானே? ஆமா. நான் செத்துட்டா நீ செத்துடுவ, நீ செத்துட்டா நான் செத்துருவ. நான் என்ன சொன்னாலும் கேப்பில்ல? கேப்ப. என்ன சொன்னாலும்? என்ன சொன்னாலும்? வா ஆஸ்பத்திரிக்கு போலாம். அண்ணா எல்லாரும் போய் சொல்றாங்கண்ணா. பழனிய கார் எடுத்துட்டு வர சொல்லு. முத ஆஸ்பத்திரி போய் ராஜேஸ்வரியை செக் பண்ணணும். அடியா சீக்கிரம் அண்ணா வண்டி எடுத்துட்டு அடியா. வீல் பஞ்சரா இருக்கு, இந்த வீல் பஞ்சரா இருக்கு. என்ன அது நாலு வீலும் பஞ்சரா இருக்கு? நாலு வீலும் பஞ்சரா இருக்கு தம்பி, எப்படி ஆச்சுனே தெரியல. ஐயா வண்டியில ஏறு, கார் லாட்டி அண்ணா. அண்ணா அந்த குதிரையை கொண்டு வா தம்பி. அண்ணா கொண்டு வா அந்த குதிரைய. என்ன இது குதிரை காணும் தம்பி? குதிரை காணும் தம்பி, எங்க போச்சுனே தெரியல தம்பி. அவ்வளவுதானே? எப்படியா அஞ்சு மைல் எடுத்துட்டு போவ தாதா? யாரு தாதா சொல்லுங்க, யாரு? உங்க அம்மா ராஜேஸ்வரியப்பா. தாத்தா தாத்தா ஒண்ணு, எங்க அம்மா மேல எதுவும் இல்லையா? ஊருக்குள்ள சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு ரெண்டு பேரும் வருவாரு. ஏதாவது இருந்துச்சுடா ரெண்டு பொருள் வருது. ஐயா ஐயா சொல்லாதீங்க. நீ சொன்ன மாதிரி அண்ணா குஜிலுக்கு பாயிட்டா. ராஜா 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 குழந்தைகளுக்கு அப்பத்துப்ப. திருப்தியா நீங்க சொன்ன மாதிரி எல்லாம் நடந்து போச்சு. நான் இப்பவும் சொல்றேன் மாப்பிள, நீங்க உங்க தங்கச்சியை டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போக வேண்டாம். ஊர்க்காரங்க சொல்றதான் உண்மைதான், உங்க தங்கச்சி கர்ப்பமா தான் இருக்கா. ஒன்னும் பண்ண முடியாது இந்த தண்டை என் கையில் இருக்கிற வரையிலும்.
டாக்டர் உங்களை தான் தேடி வந்துகிட்டு இருக்கோம் டாக்டர் என்னை காப்பாத்துங்க டாக்டர் எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல நான் எந்த தப்பு செய்யல ஆனா எல்லாரும் நான் கர்ப்பமா இருக்கேன்னு சொல்றாங்க சொல்லுங்க டாக்டர் எதுவா இருந்தாலும் உண்மையை சொல்லிடுங்க டாக்டர் அதுக்கு என்ன ஒரு நிமிஷத்துல சொல்லிட்டா போச்சு நீ அழாதம்மா யார் சொன்னாங்க இந்த பொண்ணு கர்ப்பம்னு அது மாதிரி எதுவுமே இல்லையே ஏன் இப்படி குழப்புறாங்க டாக்டர் அந்த பொண்ணு உண்மையிலேயே கர்ப்பமா தான் இருக்கு நான் டாக்டர் அதுவும் ஃபாரின்ல இருந்து படிச்சிட்டு வந்த டாக்டர் நான் வரேன் மாப்ள இது உண்மையான டாக்டர் இல்ல நான் சொல்றத நம்புங்க மாப்ள அண்ணா இந்த தாத்தாவுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு மாப்ள இது உங்க தங்கச்சி இல்ல இது உங்க தங்கச்சியே இல்ல நான் சொல்றத நம்பு நான் பாக்குறேன் எப்ப பார்த்தாலும் எகரக்கு மோளையா பேசிக்கிட்டு இது வேற தண்டா சாமி சொல்றத கேளுங்க மாப்ள இத புடிதாதீங்க மாப்ள வேண்டாம் மாப்ள மாப்ள இத ஓடிக்காதீங்க மாப்ள இத ஓடிக்காதீங்க வேண்டாம் மாப்ள வேண்டாம் 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 மாப்ள இது உண்மையிலேயே உங்க தங்கச்சி இல்ல இவளை நீங்க நம்பாதீங்க இவளை நீங்க நம்பாதீங்க அண்ணா அவங்களகல கிறுக்க நீ விடுமா உழைக்க போறதில்ல இது என் மாந்திர போராட்டம் இங்க உடனே அம்பலூர் பட்டினி கோட்டத்தில் இருக்க என் பொண்ணு போய் பாருங்க உங்க தங்கச்சி பேச்சு நம்பாதீங்க அவ மேல அவ மேல அவ மேல செத்துட்டீங்களா என்னன்னா உடம்பெல்லாம் நடங்குது ஒண்ணு இல்ல தாத்தா சாகிறதுக்கு முன்னாடி ஏதாவது சொன்னாரு உன் வயித்துல ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னாரு இப்ப நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமா ஊருக்குள்ள போறோம் மலிவா ருக்கு பசீனா அப்படினா என் தங்கச்சி இப்ப தங்கச்சியா இல்ல அது என் கம்மா ராஜேஸ்வரி எங்க அம்மாவை என் தம்பி யாராலும் பிரிக்க முடியாது சத்தியமா பிரிக்க முடியாது
மாப்பிள இவளை நம்பாதீங்க. இவ உங்க தங்கச்சியே இல்ல, இவ உங்க தங்கச்சியே இல்ல. நீங்க உடனே அம்பனூர் பத்தினி கோட்டத்துல இருக்க என் பொண்ண போய் பாருங்க, போங்க. தங்கச்சியா இருக்கு அந்த கேட்ட ராஸ்கல் சொல்லுனா இல்ல என் கண்ணால பார்த்தேன் தரையில தேங்கி கிடந்த தண்ணியில அந்த முகத்தை பார்த்தேன் நான் நம்ப மாட்டேன் கலவ குளிப்பிட்டான் அந்த பெரியவர் சொன்னதுல ஏதோ உண்மை இருக்கு சித்ரா பௌர்ணமி கடைசி ஜென்மம் கடைசி நாள் இன்னைக்கு தான் சித்ரா பௌர்ணமி நான் போறடா நடந்ததெல்லாம் பார்த்தா எனக்கும் அவர் பொண்ணுக்கும் என் தங்கச்சிக்கும் ஏதோ ஜென்மாந்திர தொடர்பு எந்த ஜென்மத்துல ஏதோ நடந்திருக்கு அது பாதியிலே விட்டு போயிருக்கு இந்த கதை இந்த முடிச்சு அவுக்கணும்னா அம்மனூர் பத்திரி கோட்டத்துல தன்னந்தனியே கண்ணகி விரதம் இருக்கிற அவர் பொண்ண பார்த்தா போதும் நான் போறேன் வேணாமே கிளம்ப வச்சு கேட்காத உனக்கு எதுனா ஆயிட போகுது முடிஞ்ச அப்புறம் போலாம் முடிஞ்ச அப்புறமா இன்னைக்கு தான் கடைசி நாள் நான் இப்பயே போறேன் டேய் எனக்கு ஒண்ணு ஆவாதடா அந்த அம்மனூருக்குள்ள நுழைஞ்சிட்டேன்னு வச்சுக்க என்ன எந்த சக்தி எதுவும் பண்ண முடியாது நான் போறேன் அண்ணே வேணாமே அண்ணே நீ யாரா நான் மாடசாமி தம்பி நான் தான் அவர் தம்பி போய் சொல்லதரா நீ போய் சொல்லதரா இல்லங்க கடவுள் பேரால கேக்குற முதல்ல பேசி அந்த ரகசியத்தை கருத நீ என் தம்பியா அல்லது இப்ப வர்ற இவன் என் தம்பியா ஆண்டவ மேல சத்தியம் பண்ணி கேக்குற முத நீ ஏட்ட பேசுற நீ வா கடவுள் மேல ஆணையா வடிவு எவ்வளவு நாளை காத்துக்கிட்டு இருப்ப வெடிய போது வாசாயி விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து உங்க அண்ணனை தான் கட்டுவேன்னு கண்ணகியா காத்திருந்தா அவ குடுத்து வச்சது அவ்வளவுதாமா இன்னும் ஒரு நல்ல முகூர்த்தமா பார்த்து கல்யாணத்தை வச்சுக்கலாம் தாய் இல்ல நல்ல நேரம் முடிய இன்னும் ஆறு நாளிகை இருக்கு எப்படியே எங்க அண்ணன் வருவாரு எங்க அண்ணன் கழுத்துல கண்டிப்பா தாலியை கட்டுவார் இங்க பாருமா உங்க அண்ணன் இந்த ஜமீனுக்கே தளபதி அந்த சூரியக்கார கிழக்கிட்டு இருந்து இளவரசனை கூட்டினது அவ்வளவு சாதாரண விஷயமா இளவரசனுக்கு உலக அறிவை சொல்லி தரேன்னு கூட்டிக்கிட்டு போய் குடியும் குட்டியும் தவிர வேற ஒண்ணும் தெரியாத அடிமுட்டாள் ஆக்கிட்டா வெற்றி வெற்றி அம்மையே மறுவாக்கனிடமிருந்து இளவரசனை மீட்டு தங்கள் அண்ணன் ஜமீன் கோட்டை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்
ஐயே தளபதி வந்துட்டு இருக்காரு எல்லாரும் எழுந்துருங்க எழுந்துருங்க நீங்க மந்திரத்தை ஆரம்பிங்க ஏ தேரோட்டி ஏன் வண்டியை நிறுத்தினாய் தங்கள் நண்பரும் இந்நாட்டு தளபதியுமான விக்ரமனின் ஆணை விக்ரமா உலக வாழ்க்கை அறியாது வளர்க்கப்பட்ட தங்களுக்கு இது தெரிந்திருக்க நியாயமில்லை பிரபு யாராயிருந்தாலும் எவராயிருந்தாலும் சரி இதற்கு சற்று நின்று மரியாதை கொடுக்கத்தான் வேண்டும் ஓ ஆண்டவனுக்கு நிகராக அதிகாரம் படைத்த நானே நின்று மரியாதை அளிக்க வேண்டுமா அப்படிப்பட்டவர் யார் விக்ரமா என்ன இது சாவு அப்படி என்றா வயது முதிர்ந்து நோய்வாய்ப்பட்டு உடல் மெலிந்து இந்த மனிதன் இறந்து விட்டான் உடலை விட்டு உயிர் பறந்து விட்டது பிரபு இது இறுதி யாத்திரை இனி இந்த உடலை தீயிட்டு பொசுக்கி விடுவார்கள் அடடா இந்த குடிமக்களுக்கு எப்படி எல்லாமா தண்டனை இருக்கிறது அல்ல எல்லோருக்கும் இதுவே இறுதி தண்டனை உனக்கு கூடவா தளபதி எனக்கு மட்டுமல்ல எட்டு திக்கு முரசு கொட்டி எங்களை கட்டி ஆளுகின்ற ஜமீன் வாரிசான தங்களுக்கும் இதுதான் இறுதி தண்டனை விக்ரமா இளநிலவு குடிகொண்ட என் முகமும் சந்தனவாசம் மள்ளி தெளிக்கின்ற என் உடலும் இக்கிழவன் போல் கூனி குறுகி ஈக்கள் முய்க்க எறும்புகள் ஊற செயலடைந்து நாலு பேர் தூக்கி வர நானும் எப்படித்தான் செல்ல வேண்டுமா அமரசே அப்படி என்றால் இந்த மது மங்கை இளமை எல்லாம் காணல் நீராய் கனவாகி விடுமா நிரந்தரம் இல்லையா ஆமண்ணா பழுத்த இலைகள் பழமிழந்து விழ அதனடியே பச்சை இலைகள் வளங்கூட்டி எழுவது போல் நாம் இறக்க நம் ஜீவனாய் நம் குழந்தைகள் நிறுத்து உன் பிதத்தலை என் இளமை மது மங்கை என் இன்பம் அதற்கழிவா கூடவே கூடாது யான் இறக்கவே கூடாது அதற்கான யாகத்தை இப்போதே செய்ய வேண்டும் மன்னா பிறந்தவரெல்லாம் இரவாது போய்விட்டால் இந்த உலகில் இருக்க இடம் உண்டா பசி பஞ்சம் பட்டினி என மக்களுக்கு பதில் சொல்ல முடியுமா மனிதனை மனிதனையத்தையும் காலமல்லவா உதிக்கும் சுடரா ஏன் வாய் மூடி மௌனியா இருக்கிறாய் மன்னவனுக்கு எழுதி சொல்லக்கூடாதா மன்னா இது இறைவனின் தர்ம சட்டம் இறக்காமல் இருப்பதற்கு யாகங்கள் ஒன்றுமில்லை ஏனில்லை நான் கூறுகிறேன் மன்னா பனிரெண்டு ஆண்டுகள் உலக இன்பம் ஒரு சேர அளித்த தாயே குரு துரோகம் புரிந்து உன்னை விடுத்து மதிமயங்கி இவனோடு வந்ததன் தவறுதான் வந்ததற்கு இவன் அளிக்கும் பரிசு ஈக்கள் வைக்கும் இறுதி யாத்திரை மன்னா மரணம் என்பது ஒவ்வொரு மனிதனும் சந்திக்க வேண்டியது அது இயற்கை அந்த இயற்கையான மரணம் உங்களை அண்டாதபடி செயற்கையாக்கி விடுகிறேன் பிரபு மர்வாக்கரி அரசியல் சட்டங்களையும் அற்புதமான வேதங்களையும் போதிப்பா என்று இளவரசனை உன்னிடம் அனுப்பினோம் உலகம் தெரியாத உண்மத்தனாய் மது மங்கை என சிட்டு மலோலாய் சட்டியில் வீசியது போதாதா உலக மக்கள் எல்லாம் ஒரு சேர ஆண்டவனை தியானித்து அவனிட்ட வழியில் சென்று கொண்டிருக்கும் பொழுது நீ மட்டும் ஆண்டவனின் தர்ம சட்டத்தை உடைத்து இவ்வுலகை அதர்வ சாத்தானின் காலங்களில் அர்ப்பணிக்கிற வைக்கிறாயா ஏன் இந்த வேறுபாடு வேறுபாடு இல்லை என்றால் உலக இயக்கமே இல்லை தளபதியாரே பகல் என்றால் அதற்கு மாறாக இரவு வெயில் என்றால் மழை குளிர் நீர் என்றால் கொடுமையான தீ ஆண் என்றால் பெண் இடம் என்றால் வளம் இன்பம் என்றால் துன்பம் உனக்கு இனிப்பு பிடிக்கும் எனக்கு கசப்புதான் பிடிக்கும் நீ ஆண்டவன் உயர்ந்தவன் என்று சொல்கிறாய் நான் மாறுபட்டு சைத்தான் தான் சிறந்தவன் என்று சொல்கிறேன் ஏன் யுக யுகமாக இவ்வுலகை ஆண்டவன் ஆண்டது போதாதா சற்று சைத்தான் தான் ஆளட்டுமே அற்புதம் அருமையான விளக்கம் தாயே காலங்காலமாய் இவ்வுலகை ஆண்டவன் ஆண்டு என்ன கண்டோ மரணம் மரணம் தாயே என் மனம் பதறுகிறது இவ்வுலகில் சைத்தானின் ஆட்சி மலர என் மூலமாக சந்தோஷ குரல் எடுப்பு பிரபு இன்று முழு பௌர்ணமி ஆரம்பிக்கிறது நம் யாகத்துக்கு உகந்த அற்புதமான நாள் இப்பொழுதே கூறு தாயே இரவு அமை யாகத்தை என்ன செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் இன்று சூரியன் தோன்றி மறைந்த பிறகு முழு பௌர்ணமி உச்சிக்கு வருவதற்குள் ரோஹிணி நட்சத்திரம் கடக லக்னத்தில் சூரிய வம்சத்தில் பிறந்த 99 திருமணமாகாத கட்டிலம் காளையர்களை கொன்று அவர்களின் சூடான ரத்தத்தில் நம் யாகம் சுடர்விட வேண்டும் பிரபு ஒருபோதும் அநியாயத்தை அனுமதிக்க மாட்டேன் விக்ரமா யாரோ இறப்பதற்காக நீ ஏன் இப்படி சேருகிறாய் நான் பெரிதா அல்லது அந்த 99 உயிர் பெரிதா மன்னா தளபதியார் துடிப்பது மற்றவர்களுக்காக அல்ல தனக்காக என்ன சொல்கிறாய் தாயே ஆம் மன்னா மனைவியாக போகிறவள் அங்கு தாலியோடு காத்துக் கொண்டிருக்க இங்கே தளபதி துடிப்பது தாலி கட்ட மட்டுமல்ல தன்னையும் காத்துக்கொள்ள ஏனென்றால் ரோஹிணி நட்சத்திரத்தில் கடக லக்னத்தில் பிறந்தவர் இவர் நாம் கொல்ல போகும் 99 பேரில் இவரும் ஒருவர் ரீன் சைத்தான் நமக ரீன் சைத்தான் நமக ரீன் சைத்தான்
தொண்ணூற்றியொன்பது காளையர்கள் ரத்தத்தில் உனது யாகம் பாதி வென்று விட்டது மன்னா. என்ன பாதி வெற்றிதானா, முழு வெற்றி இல்லையா? இன்னும் ஒருவனை கொல்ல வேண்டும் மன்னா, அதற்கு பின்தான் உனக்கு முழு வெற்றி கிட்டும். 99 பேரை கண் சுமிட்டும் நேரத்தில் கொன்று கோட்டையின் பாதாள குகையில் ரத்த யாகம் புரிகின்ற எனக்கு இன்னும் ஒருவனை மட்டும் கொள்வது கடினமா? ஆம், கடினம்தான். ஏனென்றால் நீ கொல்ல வேண்டியது உனக்கு பிறக்கப் போகும் முன் மகனை. உன்னால் கொல்லப்பட்ட 99 காளையர்களில் ஒருவனது தங்கையுடன் பௌர்ணமி நிலவொளியில் நீ உறவு கொள்ள வேண்டும். அதுவும் அவள் ஒற்றை தங்கையாய் கன்னித்தன்மை உடையவளாய் கடகலக்னத்தில் பிறந்தவளாய் இருக்க வேண்டும். இருவருக்கும் முடிக்கின்ற கருவின் 3 மாத கால வளர்ச்சியில் சித்ரா பௌர்ணமி அன்று என் பெருமான் சைத்தானின் கண்பார்வை நிலவிலிருந்து இறங்கி கருவின் மேல் கலக்க அவரு யாராலும் சொல்ல போனால் தர்மத்தின் தலைவன் என்று அழைக்கப்படும், ஆண்டவனால் கூட அழிக்க முடியாத நிலை ஏற்படும். அக்குழந்தை இப்பூவுலகில் ஆண்மகனாய் பிறக்கும். பின் சைத்தானுக்கு உகந்த பிறந்த 8வது நாளில் அவன் கொல்லப்பட வேண்டும். அவனது ரத்தம் இந்த யாகத்தில் சேர்க்கப்பட வேண்டும். நீ வெற்றியடைய வேண்டும். சைத்தானின் ஆட்சி இப்பூவுலகில் மலர வேண்டும். தாயே, என் பிள்ளை நானா கொள்வது? என்ன பிரபு பேதலிக்கிறாய், பிள்ளை பாசமா? இல்லை, இல்லவே இல்லை. எனக்கு எந்த பாசமும் பரிவும் இல்லை. நான் இறக்க கூடாது, நான் இறக்கவே கூடாது. ஆனால் அந்த சித்ரா பௌர்ணமிக்கு பிறகு ஆண்டவனாலே அழிக்க முடியாத அந்த குழந்தையை நான் மட்டும் எப்படி கொள்வது? வழியுண்டு மன்னா, உன் ரத்தத்தில் உருவான அவனை உன்னால் மட்டுமே கொல்ல முடியும். இரவாமை வெறிகொண்ட எனக்கு அது மிக மிக எளிது. ஆனால் அந்த பெண் ஒற்றை தங்கை கடகலக்னம். அங்கேதான் உன் அதிர்ஷ்டம் உன் முன்னே விழுந்து கிடக்கிறது. நீ அலைய வேண்டியதில்லை. அந்த பெண் உன் அன்பு நண்பன், உயிர் பறிகொடுத்த தளபதி விக்ரமனின் தங்கை அவள். வடிவாம்பா, இப்பொழுது இக்கணமே அண்ணன் உடலை தேடி வாழைத்தோப்புகளின் வழியாக ஜமீன் கோட்டைக்கு வந்து கொண்டிருக்கும் அவளை அந்த வாழை மரங்களைக் கொண்டே மஞ்சம் விரிக்கிறேன். நல்லது மன்னா, மறந்து விடாதே. வடிவை தொடுவது மிக கடினமானது. அவளை சுற்றி ஒரு பாதுகாப்பு கேடயம் பலமாக உள்ளது. இரும்பு கேடயம் அல்ல, மனித பத்தினி கேடயம். வடிவின் அண்ணி நந்தினி தேவி. நான் இரவாமை வெறி கொண்டு அலைகின்ற வேட்டைனா? என்னிடமா அந்த புள்ளிமான் வீரம் காட்டும்? அப்படி அந்த பெண் துள்ளினால் என் வருங்கால தளபதி சூடகனுக்கு விருந்தாக்குகிறேன். நன்றி. தாங்களிட்ட பணியை கட்டி முடிப்பதற்கு அடியன் காத்துக் கொண்டிருக்கிறேன். மன்னா, வாழைத்தோப்பிற்கு நடுவே மனிதர்கள் வந்து கொண்டிருக்கிறார்களா? காலம் கடந்து கொண்டிருக்கிறது, பௌர்ணமி உச்சிக்கு வந்து கொண்டிருக்கிறது. போய் வருகிறேன் தாயே. வெற்றி கிடைக்கட்டும், சைத்தானின் ஆட்சி மலரட்டும். தாயே, என்ன இது? உனது யாகத்தின் பாதி வெற்றியை அந்த ஆண்டவன் அறிந்து விட்டான் போலும். அதன் அறிகுறிதான் இது. தயக்கம் வேண்டாம் மன்னா, புறப்படு. ஒருவேளை அந்த ஆண்டவனால் எனக்கு என்ன ஏற்பட்டால்? உன் உடலைத்தான் அழிக்க முடியுமே தவிர உயிர் உற்பத்தியாகின்ற உன் இதயத்தை ஏழாவது பிறவி வரை அழிக்க முடியவே முடியாது. அலையடிக்கும் கடலுக்குள்ளானாலும் அடிமண்ணுக்குள் புதைந்து போனாலும் உன் இதயம் துடித்துக் கொண்டே இருக்கும். 7வது பிறவியில் நாங்கள் அனைவரும் மீண்டும் பிறப்போம். இதே பகுதியில் கருவாப்பட்டியிலின் வீட்டில் புதைக்கப் போகும் பெட்டியில் இருக்கும் செப்புத் தகடு மூலமாக ரோகிணி நட்சத்திரம் கடகலக்கினத்தில் பிறந்த இருவரை வைத்து உனை தூண்டி அதே பிறவியில் பிறக்கவிருக்கின்ற வடிவுடன் சேர வைத்து யாகத்திற்குரிய கருவை உருவாக்கி சித்ரா பௌர்ணமி அன்று நிலவிலிருந்து சைத்தானின் பார்வையை கருவின் மீது பட வைத்து யாகத்தை வெற்றிகரமாக முடித்தே தீர்வேன். இது சத்தியம். புறப்படு, பௌர்ணமி உச்சிக்குள் அந்த பெண்ணுடன் சேர்ந்துவிடு. உன் வெற்றி செய்திக்காக கருவாப்பட்டியில் எனது இல்லத்தில் காத்திருப்பேன். ரீம் சைத்தான் நமஹ. வெற்றி நமது. வருகிறேன் தாயே. சிங்கத்தின் குகையிலே சிக்கிக் கொண்ட புள்ளிமானே, மருந்து ஓட தேவையில்லை அடி. இந்த வாழை மஞ்சத்தில் நீ படுக்க சம்மதித்தால் இந்த சிங்கமும் தெந்தலாய் மாறிவிடும். உன் வாழ்வில் சாவே இல்லாமல் ஒளிவிடும். வா வடிவு. நரேந்திரா, காலம் ஓடிக்கொண்டிருக்கிறது.
இரவாம யாகத்திற்காக உற்ற நண்பனை கொன்ற துரோகியே, பாவங்கள் மேல் பாவங்கள் செய்ய மாயோகியா? தளபதி வீட்டு பெண்கள் என்ன பராந்தரத்தில் பொத்து கிடக்கும் காட்டு போக்களா? கண்டவன் எல்லாம் முகர்ந்து செல்ல, இவ எங்கள் தலைவன் இதயத்தில் பூத்த பாச மலர்களடா. வேறுபட்ட காட்சி எங்கள் மேல் பட்டாலே உயிர் விடும் கண்ணகி கூட்டமடா. இந்த பத்திரி பெண்கள் கூறுவதெல்லாம் பகல் வேசம் அல்ல, உண்மை. மாற்றான் உடல் தொடுவதற்கு முன் உயிரை மாய்த்துக் கொள்வார்கள். அப்படியா? இங்கே எப்படி சாவார்கள்? ஒருவேளை வாழை மரத்திலே சேலையிட்டு தொங்குவார்களா? ஆம், உடனடி உயிர் போகும். இவர்களுக்கு அல்ல, இடை தாங்காமல் வாழை மரத்துக்கு. ஒருவேளை கரம்பைமண் கட்டியிலே தலைமோதி சாவாரோ? நொறுங்கிவிடும், இவர்கள் தலையல்ல கரம்பைமண். சிரிப்பை அவ்வளவு இளக்காரமாக இவளை நினைக்காதீர்கள். இவள் யார்? பத்திரி. படிதாண்டா பத்திரியடா? இவள் ஆணையிட்டால் பச்சை மரம் கூட பட்டென்று பிடிக்க சட்டென்று உள்பாய்ந்து உடல் கருகி செத்து விடுவாள். ஐயோ மன்னா, இவள் உடலை தீப்பற்று, நான் இவள் உடலை பற்றிக் கொள்கிறேன் மன்னா. அகலக்கால் வைத்தால் அடிவயிற்றில் இருக்கும் அழகு மகன் நோவான் என்று குறுக்க கால் வைத்து கருத்தரித்த காலம் முதல் பத்து மாதம் வரை இங்கே நாவிற்கு ருசியாக நாலாவித பண்ணங்களை உட்கொண்டால் அடிநாவியில் உறங்கும் அழகு மகன் குறையேதும் கொள்வான் என்று நாவினை கட்டுப்படுத்தி உண்ட உணவை விண்டு கொடுத்து தன்னொருப்பை தானே பிளந்து உடல் கிழிய குருதி கொட்ட குழந்தைகளை ஈண்டெடுக்கும் இந்த தாய் குலத்தை கொச்சைப்படுத்தி பட்ட பகலென பௌர்ணமி நிலவொளியில் பல பேர் பார்த்திருக்க தன் இச்சைக்கு வட்டமிடும் இவ்வல்லோர்களுக்கு பாடம் புகட்ட இந்த பச்சை மரங்கள் பற்றியும் உற்றாரும் உறவினரும் கைவிட்ட போதும் குஷ்டத்தால் உடல் ஒழுகும் கணவரை கூடையில் ஏந்தி புறப்பட்ட அந்த நாராயணியின் கதை உண்மை என்றால் இந்த பச்சை மரங்கள் பற்றியும் மதுரை தெருக்களிலே தலைவிரி கோலமாய் நீதி கேட்ட பத்தினி தாய் கண்ணகியை பெண்ணென்று எள்ளி நகையாடிய காரணத்தால் மதுரை மாநகரை பற்றி எறிந்தது உண்மை என்றால் இந்த பச்சை மரங்கள் பற்றியும் நான் தாவணி அணிந்து தலை கவிழ்ந்து என் கால் விரல்கள் தரையில் கோலமிட்டு காலம் முதற்கொண்டு என் மணாளனை தவிர வேறு எவரையும் என் நெஞ்சாலும் நினைவாலும் நான் கொண்டதில்லை என்பது உண்மையானால் இந்த பச்சை மரங்கள் பற்றி எறியட்டும் இந்த பச்சை மரங்கள் பற்றி எறியட்டும் தர்மத்தின் குரல் நுழையை நெறித்து அதர்மத்திற்கு துணை சென்று அழிவை தேடிக்கொண்ட அற்பனே நான் சொல்வதை கேள். நாங்கள் எங்கள் கற்பின் மேல் ஏற்பட்ட கலகத்தை போக்க இன்று தீக்குளித்து மாண்டாலும் நான் வரப்போகின்ற பிறவியெல்லாம் பெண்ணாகவே பிறந்து காலம் முழுக்க கன்னியாய் கடந்தவம் இருந்து ஏழாவது பிறவியில் தேவ ரகசியம் தெரிந்தவளாய் பிறந்து எந்த என் மணாளனை புறமுதகில் வாழைத்துக் கொன்றாயோ அவரையே என் கணவராக அடைந்து உன்னை உன் இதயத்தை இரவாமை யாகத்தை அழைத்தொழிப்பேன். இது சத்தியம். ஓம் சத்தே. பௌர்ணமி கடைசி ஜென்மம், கடைசி நாள். சபதத்துல ஜெயிச்சு இந்த ஜென்மத்திலேயாவது ஊரம் போட்டுமா? உங்க கூட வாழ்க்கை போற இருப்பேனா? பத்தினி தெய்வம் கண்ணகி பாதம் தொட்டு உங்களுக்காகவே வாழ்ந்துட்டு வர எனக்கு இந்த ஜென்மத்திலேயாவது இந்த அணியரை பார்த்துட்டு கொடுங்க. Oh,
நான் போறேன். பௌர்ணமி உச்சிக்கு வர்றதுக்குள்ள அந்த இதயத்தை அழிச்சு என் தங்கச்சி வயிற்றுக்குள்ள இருக்கிற அந்த கருவை கலைச்சு என் தங்கச்சியை காப்பாத்தணும். அம்மா அருமணி அம்மா, உன்னை நம்பிக்கை விட அனுப்புற. துரோகத்தை சாகடிச்சு அதர்மத்தை அழிச்சு இவர் தங்கச்சிய என் தாலியை காப்பாத்த தாயே. நான் வரேன். மாப்பிள, மனசை தளர விடாதீங்க. என் பொண்ணோட தாலி பாக்கியம் உங்களுக்கு பக்கபலமா இருக்கும். நிலவுல இருந்து சாத்தானுடைய பார்வை இறங்கி உங்க தங்கச்சி மேல படுறதுக்குள்ள ஜமீன் கோட்டை பாதாள சுரங்கத்துல இருக்கிற இதயத்தை அழிச்சிருங்க. உடனே போங்க. பத்திரி பெண்ணின் பலத்தோடு வந்து கொண்டிருக்கும் மாவீரா, வா, உனக்காகத்தான் காத்திருக்கிறேன். மாரசாமி மரண குகையில மாட்டிக்கிட்ட.
மண்ணிலிருந்து ராயகி மாரியம்மா காளியம்மா மஞ்சள் குங்குமத்தை காப்பாத்த தாயே. மாரியம்மா காளியம்மா கண்ணெதிரே வந்து விடு தாயே. கண்ணியாக அஞ்சு ஜென்மம் காத்திருந்து மனமுடித்து கணவன்